அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன். இன்றைய தின முக்கிய இடங்களை பிடித்த செய்திகளை இந்த காணொலி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாட்டில் கடந்த 170 நாட்களில் 200 மேற்பட்ட கொலைகள் பதிவாகியிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் இந்த வருடத்தில் இதுவரையான 170 நாட்களில் 255 கொலைகள் பதிவாகியிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நியாய் தல்துவ தெரிவித்திருக்கிறார். 2022 ஆண்டினுடைய 559 கொலை சம்பவங்களை பார்க்கிலும் இது புள்ளி அளவிலே அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் கடந்த வருடத்தில் ஏறக்குறைய 60 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாகவும் இந்த வருடத்தினுடைய இதுவரையான காலப்பகுதியில் 34 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் இந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் குற்றச்செயல்களை குறைக்கும் வகையில் போலீஸ் அதிகாரிகள் களத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை வங்கல லோலு கிராமத்த பிரதேசத்தில் உள்ள தோட்ட வீடொன்றில் 85 வயதுடைய பெண் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான காயங்களோடு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். கடந்த தினங்களில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் இது கொலை என தெரிய வந்திருக்கிறது. 29 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் நடத்திய தாக்குதல் ஒன்றிலேயே இந்த கொலை இடம்பெற்றிருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இதேவேளை காலனி கோணவள பகுதியில் வீடொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் ஒருவருடைய சடலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வீட்டிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. 42 வயதான குறித்த பெண் வீட்டில் தனியாக வசித்து வந்தது போலீஸ் விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. தற்போதைய நிலையில் ரணில் விக்ரமசிங்கே, அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான இந்த அரசாங்கம் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தயாரா என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே நேரம் முடிந்தால் தேர்தல் ஒன்றை நடத்தி காட்டுங்கள் என்ற ஒரு சவாலையும் அவர் விடுத்திருக்கின்றார். அரசு தேர்தல் ஒன்றை நடத்த தயாரா? முடிந்தால் நடத்தி காட்டுங்கள், பார்க்கலாம். அரசு எந்த தேர்தலை நடத்தினாலும் அதற்கு முகம் கொடுக்க நாங்கள் தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். பயிர் செய்கைக்கு ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை தடை செய்து சேதன உரங்களை மட்டுமே இட வேண்டும் என்ற அரசாங்கத்தினுடைய முடிவின் காரணமாக விளைச்சல் அழிந்து விவசாயிகள் உட்பட ஒட்டுமொத்த மக்களும் நிற்கதியாக இருக்கிறார்கள். அத்தோடு ரசாயன உரங்கள் மற்றும் நனோ நைட்ரஜன் உரங்களை இறக்குமதி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டமையின் காரணமாக நாட்டினுடைய நிதிவளம் பயனற்ற செயல்களுக்கு செலவிடப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த நாட்டுக்கு பாரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு பாரியது. இது போன்ற தவறான முடிவுகளால் ஒட்டுமொத்த மக்களையும் பாதிப்புக்குட்படுத்த அதனுடைய காரணமாக இருந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். சந்தையில் அரிசி 220 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் விவசாயிகளிடமிருந்து 80 ரூபாவுக்கே இந்த நெல் கொள்வனவு செய்யப்படுகிறது. நெல்லுக்கான நியாயமான விலை குறித்து அரசாங்கம் விஷேட கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் இதன்போது விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தார். இதன்போது எழுந்த விவசாய அமைச்சர் மஹிந்தா மரவீர லுனுகம் வகர் பிரதேசத்தில் 125 ரூபாவுக்கு அரிசி விற்பனை செய்யப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் நீண்டகாலமாக கடைக்கு சென்று இது தொடர்பில் கவனிக்காமல் இருந்திருக்கிறார் என்று அவர் தன்னுடைய விவாதத்தின் போது தெரிவித்திருக்கிறார். இதற்கு பதில் வழங்கியிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, நாங்கள் மக்களுடன் இருப்பதால் மக்களின் பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியும். தேர்தலுடைய நடத்தினால் யார் மக்களோடு இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். எனவே இந்த அரசு தேர்தலுடைய நடத்த தயாரா? முடிந்தால் நடத்தி காட்டுங்கள், பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தல், இந்த தேர்தல்களில் எதை வேண்டுமானாலும் நடத்த முடியுமாக இருந்தால் நடத்தி காட்டுங்கள் என்று அவர் அரசுக்கு சவால் விட்டிருக்கின்றார். நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற இந்த வீதி விபத்துகளை குறைப்பதற்காக தற்போது மோட்டார் திணைக்களம் ஒரு புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அதாவது இந்த தண்டப்பணங்களுடைய தொகையை மேலும் அதிகரிப்பதற்கு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. நாடளாவிய ரீதியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற இந்த வீதி விபத்துகளை கருத்தில் கொண்டு விதிகளை மீறுகின்ற சாரதிகளுக்கு எதிராக தண்டப்பணத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகிய வண்ண தெரிவித்திருக்கின்றார். வாகனம் செலுத்துவதற்கு முன்னர் இந்த சாரதியினுடைய உடல் தகுதி மற்றும் மனநிலை ஆகியவற்றை துல்லியமாக பரிசோதிக்கும் இயந்திரம் வேங்கோடையில் உள்ள தனியார் பயிலுனர் சாரதி பாடசாலை ஒன்றில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதனை அவதானிப்பதற்காக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகிய வண்ண அண்மையில் சென்றிருந்த போதே இதனை தெரிவித்திருக்கின்றார். அவர் அங்கு மேலும் சில விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அதாவது தற்போது நடைபெற்று வருகின்ற இந்த பரிசோதனைகள் மட்டுமன்றி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஓட்டுநர்களுடைய உடல்நலம் மற்றும் மனநிலையை அளவிடும் முறையிலும் நாங்கள் விஷேட வேலைத்திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற இந்த வீதி விபத்துகளை கருத்தில் கொண்டு விதிகளை மீறுகின்ற சாரதிகளுக்கு எதிராக தண்டப்பணத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்திருக்கின்றார்.
எலிக்காய்ச்சலுக்கு இணையான மற்றொரு நோய் நாட்டினுடைய பல மாகாணங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எலிக்காய்ச்சலுக்கு இணையான பாங்ஷூ எனப்படும் மிடியோய்டோசிஸ் நோய் நாட்டினுடைய பல மாகாணங்களில் தற்போது பரவி வருவதாக இலங்கை மருத்துவ சபை தெரிவித்திருக்கிறது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த விடயத்தை இலங்கை மருத்துவ சபையினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நோயானது மேல் மாகாணத்தினுடைய கம்பஹா மாவட்டத்திலும் வடமேல் மாகாணத்தின் புத்தளம் மற்றும் குர்நாகல் மாவட்டத்திலும் தற்போது அதிக அளவில் பரவி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவை இன்றைய தினம் முக்கிய இடங்களை பொறுத்த செய்திகள் காணொலியாக உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். இன்னும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது அஜித் முகமது ஷாஜஹான்.